வாங்கையா ஏகாம்பரியா ஒரு விஷயம் இல்ல இத்தவா கட்ட முடியல என்ன என்னிக்காவது ஒரு நாளைக்கு நீங்க இங்க வரீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன பைய என்ன சொல்ற உங்க பைய யாரோ ஒரு பொண்ணு அழைச்சிட்டு தனமோ இன்னார்த்துக்கு இங்க வரா அடே அந்த ராணி பொண்ணா இருக்கும் ஆமா என் மகன் அந்த பொண்ணு அழைச்சிட்டு வந்து இங்க என்ன என்னென்ன சீரா வாயால சொல்ற மாதிரி நீங்க அப்ப எழுதி காட்டு யாரப்பா நீ வாயால தான் சொல்லணும் சொல்லு ஐயோ அந்த பொண்ணு அழைச்சிக்கிட்டு வந்து பேசுறதும் கேசுறதும் கொஞ்சம் பாடுறதும் ஆடுறதும் என்னடா சாரி துப்புற அடிச்சு கொலை செஞ்சு கொடுக்காமா கொலை செய்யப்படாதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் தான் அந்த ராணி பொண்ணோட சேர்ந்துட்டு ஆடுறா பாடுறா கூடுறா கொஞ்சா கொலாவிடான் சொல்லி இருக்கிறேன் அப்போ உங்க ஆசீர்வாதம் எல்லாம் இவ்வளவு நடக்குதுங்களா ஆமா சும்மாவா 15 லட்சம் இல்ல 10+5 3 5 சிகரெட்டா ஐயோ நீ தெரிய மாட்டேன் ஆமா என் மகன் அந்த பொண்ணை தினம் அழைச்சிட்டு வரானே மாமூலா எங்க உட்கார்றான் இங்க 5-6 ஜோடி இருக்குது எது உங்க ஜோடி இன்னும் போய் பாருங்க நீங்க சொல்லக்கூடாது எல்லாம் 10 பைசா இப்ப எவ்வளவு சுகமா இருக்கு ஐஸ்கிரீம் ஹாட் காஃபி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு என்ன அப்படி சிரிக்கிற நான் ஒண்ணு சிரிக்கல நான் இப்ப கோவமா இருக்கேன் என்ன பெரிய கோவம் ஐயோ உங்களுக்கு எல்லாம் விளையாட்டு தான் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பரவாயில்ல பரவாயில்லையா சரியான மண்டு நீங்க எங்க ஒளிறீங்க நான் எங்கேயும் ஒளிறேன் என் மகன் ராணியை லவ் பண்றான் சும்மா வா 15 லட்சம் இல்ல ராணி நீ ஏமா வைக்கப்பட்டு இருக்க மாமனார் முன்னாடி பரவாயில்ல வா ஆமா ஏண்டா அயோச்ச பையில உன் ராணி லவ் பண்ண சொன்னா இங்க நம்ம என்னடா கதை அளக்குற ஏண்டா பார்க்ல யாரா ஒத்திக ஆமா பார்க்ல தானே ராணி லவ் பண்ற அதனால பார்க்ல தான் ஒத்திக பாப்பா கூட ஒத்திக ராணி கூட காதல் பாப்பா கூட ஒத்திக ராணி கூட காதல் பாப்பா கூட ஒத்திக பாப்பா கூட காதல் பாப்பா கூட ஒத்திக பாப்பா கூட காதல் அடே டே இவர் வண்ணம் கண்ணெதிரில் வந்த நின்று
கலைத்தீரம் ராணி என்றதும் மயக்கம் என்ன ராஜா மனதிலே மனசாட்சிக்கு விரோதமா மணந்துகிட்டு அவளை என் மனைவியா கற்பனை செய்து பார்க்க கூட என்னால முடியும். தம்பி கொஞ்சம் மெதுவா பேசுங்க, நீங்க காதல் விழுந்துட போகுது. விளையாட்டம் நல்லா விளையாட்டம், அப்பத்தான் எல்லாரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்துக்குவாங்க. பாருங்க, நான் பார்த்ததை கல்யாணம் செய்துக்கு நினைச்சது எல்லாம் ராணியத்தான். நீங்க எல்லாருமா சேர்ந்து என்னை கீதாவுக்கு கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. இனிமே உங்க யார் முகத்திலையும் நான் முடிக்க விரும்பல. கீதா,
என்னப்பா? கீதாவுக்கு ஹார்ட் அட்டாக் பா. ராஜன் மேல வச்சிருந்த அளவு கடந்த பாசத்துக்கு கிடைச்ச பரிசு. அவளுக்கு அவன் கொடுத்த துன்பத்தின் விளைவு. இனிமே அவ கவலைப்பட்டா அது ஆபத்துல முடியும். இதுக்கும் ஜாகிரதையா பாத்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. என்னடா முறைக்கிறேன்? நீ செஞ்சது பெரிய தப்புடா. இன்னைக்கு கீதாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம். எல்லாரும் கீதாவுக்கே வக்காலத்து வாங்கி பேசுங்க. என் சைடு யாரும் பேசாதீங்க. ஏண்டா, கீதாவுக்கு வந்த இதய கோளாறு எனக்கும் வராதுங்கிறது என்னடா நிச்சயம்? டே ராஜா, அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லடா. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ ரொம்ப நல்லவன்டா. தேங்க்யூ. எனக்கு தெரியாத அவனை பத்தி. கீதா விஷயத்துல மட்டும் நீ இன்னும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா நிச்சயமா உன்னால அவனுக்கு வாழ்ந்து கொடுக்க முடியும். சொல்றது ரொம்ப சுலபம்டா, செய்கைகளை நடத்தி காட்டுறதுதான் கஷ்டம். ஏன்டா முடியாது? முயற்சி பண்ணா முடியுங்கிற. முயற்சி பண்ணா முடியும். ஆல் ரைட், நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. எனக்கு ஒண்ணு ஒண்ணு பிடிக்காதுன்னா விடண்டா. பிடிக்காதுன்னா விட்டுறணும். ஒரு சில நிமிஷத்துல புகைச்சிட்டு தூக்கி எறிகிற சிகரெட்டையே வேண்டான்னு சொல்றேன். பிடிக்காத ஒரு மனைவியோட எப்படா ஒருத்த ஆயுசு பூரா வாழ்க்கை நடத்த முடியும்? லாயர் மாதிரி பேசுறேன்னு நினைக்காத, நான் டாக்டர் மாதிரி தான் சொல்றேன். A lawyer is always a liar. Young Geeta, you have a heart attack? Oh, that's all right. Rumba mosamana vyadhiyachi. Ippata Chandra vivaram solittu pora. Un kavarekella naan dhaan kaaranam nu nalla theriyudhu. Enna seiyalam? Edhukku nee alattikkama thairiyama? நிதானத்துல தட்டினானா இல்ல சுனியில தட்டினானா? கீதா, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமா? மேனேஜர் சார், ராணி எழுதியிருக்கா. இது அவ கையெழுத்துதான். எனக்கு தெரியும், எங்கிட்ட சொல்லாம போயிட்டாலும் எனக்கு தெரிஞ்சு அவளால இருக்கவே முடியாது. பாத்தீங்களா சார், நம்ம கீதா அம்மா கூட வீட்டுல இருக்க பிடிக்காம ஞாயிற்றுக்கிழமை கூட கோர்ட்டுக்கு போறாரு சார். இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. சரி சரி, நீ போய் பிளிமவுத் காரடு. ராணி கல்கத்தால இருந்து வருது, கேட்டு போய் கூட்டிட்டு வர. சரி சார். அப்பா,
எனக்கு இந்த ஏற்பாடே பிடிக்கல. இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துக்கு வரா, என்ன மருமகளா ஏத்துக்கு வரா? சரி, இந்த அப்பாவுக்கு மருமகளா இருக்கு முக்கியமா இல்ல எனக்கு மனைவியா இருக்கு முக்கியமா? எனக்கு நீங்க தான் முக்கியம். அப்புறம் என்ன பயமா இருக்கே? என்ன பயம், எவ்வளவோ ரகசிய கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா இவ்வளவு பப்ளிக்கா ஒரு ரகசிய கல்யாணம் நடந்திருக்குமா? எங்க அப்பாவை முன்னால இருந்து நடத்தி வைக்க போறாரு, உங்க அண்ணன் சாட்சிக்கு இருக்க போறா. ராகு காலம் வருது, ராகு காலம் வருது. உங்க அப்பா வராரு, உங்க அப்பா வராரு. எனக்கு எல்லாம் தெரியுதா? எது நடந்தாலும் பொறுத்து இருப்பேன் பாத்தியா? நான் யாருங்கிறத காட்டுறேன். ஏய் ஐயர, காலியை நான் தொட்டு தர வேண்டாமா? ஏய் ஐயர் வேஷம் போறவர் சரியில்லடா, கொண்டாயா? இங்க யார் சொல்லி கொடுத்தது உனக்கு? முருகா. ஏய் எவ காலிய இப்ப கட்டுறா? இல்ல, ஒரு காலத்துல இந்த வீட்டுல இந்த ரூம்ல என்ன உன்கிட்டயே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த ரூம் வேற ஒருத்தர் சொந்தமாயிடுச்சு இல்லையா? நீ சொல்றது தப்பு, நான் கொஞ்சம் கூட மாறல. ஒவ்வொரு நிமிஷம் நான் உன்னையதான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் மட்டும் என்ன, கல்கத்தால இருக்கேனே தவிர என் எண்ணம் எல்லாம் இங்கதான். கீதா, கல்கத்தாவில நான் ஒரு பெங்காலி பிக்சர் பார்த்தேன். அந்த பிக்சருடைய பேரு கணவன் மனைவி என்ன. அதுல வர்ற கணவன் மனைவி எவ்வளவு சந்தோஷமா சுத்தமையா குதூகலமா வாழ்க்கை நடத்தினாங்க தெரியுமா? அவ்வளவு சேர்ந்தையும் உன்னை பத்தியும் நீ நடத்துற குடும்பத்தை பத்தியும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்த போயே, ஒரு நாள் ஒரு விருந்தாளி வந்துட்டான். எப்படி இப்ப நான் வந்திருக்கேனே அந்த மாதிரி. பாவம், ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க முடியாம, ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க முடியாம, ஒருத்தர் ஒருத்தர் நெருங்கி பழக முடியாம அவங்க தவிச்ச தவிப்ப நினைச்சா இப்ப கூட இருப்பாரு. மறைக்காதே, உண்மையை சொல்லு ராணி. நீ சொன்ன மாதிரி ஒரு நாள் கூட நாங்க பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை, அன்பா பழகினதும் இல்லை. இந்த வீட்டுல நாங்க ரெண்டு பேருமே நரகத்தின் பிரஜைகளாக நடமாடிட்டு இருக்கோம். என்ன சொல்ற கீதா? ஆமா, இப்போ நான் சொல்ல போறேன் உனக்கு அதிர்ச்சியாத்தான் இருக்கும், ஆனா அது உண்மை. நமக்கே தெரியாம என்ன பெண் பார்க்க வந்தவர் நீதான் மணப்பொண்ணு நெஞ்சு. உன்னத்தான் மணக்க போனதா கணம் கண்டிட்டு இருந்தாரா? கல்யாணத்தன்னைக்கு உண்மை தெரிஞ்சதும்
மறுத்தாரா? ஆனா இந்த மேனேஜர் சந்தர் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வற்புறுத்தி என் கழுத்துல தாலி கட்ட வச்சாங்களா? இது அவர் மனப்பூர்வமா கட்ட மாங்கல்யம் இல்ல ராணி, விருப்பம் இல்லாம போட்ட பிச்சை. ஏறெடுத்து பார்க்காத அவர் உன்னை மறக்கிறதுக்காக குடிக்கிறார், கண்டபடி எல்லாம் சுத்துறார். சுருக்கமா சொல்ல போன உன்னை ஏன் நினைச்சு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா தத்திட்டு இருக்காரி. அதனால்தான் நான் ஒரு முடிவு கொண்டுட்டேன், உடனே நான் விவாகரத்து செய்ய போறேன். உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க போறேன். நினைச்சு கூட பார்க்கவே முடியாத வார்த்தைகளை சொல்ல உனக்கு எப்படி அடி மனசு வந்தது? அழிவு பாதையில இருந்து அவரை காப்பாத்தி வாழ வைக்க உன்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர வேற வழி இல்லடி. ஏன் இல்லை? அவர் உனக்குதான் சொந்தங்கிறது அவருக்கு எப்படியாவது உணர்த்து, அவரை உன்னோடு வாழ வைக்க. ராணியா வர போற? வரவே மாட்டான். என்ன ஏன் தேடி வர? இதா நீங்க கூச்சுக்காது, என்னால ராணியை மறக்கவே முடியல. அதனாலதான் நான் என்னையே மறக்கிறதுக்காக நிறைய குடிக்கிறேன். ராணிங்கிற பெண்ணை மறக்கணுங்கிறதுக்காக பல பெண்களோட பழகிறேன். ஆனா ஒண்ணு பிரயோஜனமே இல்லை. இட்ஸ் நோ யூஸ். இப்படி எப்படி சார்?